ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிற சேவா எலக்ட்ரானிக் டிப் வந்து எப்படி புக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து பெருமாளை கிட்ட போய் பார்க்கக்கூடிய சேவா என்னென்னு வந்து கேட்குறீங்க. ஸோ அதுக்கு எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கான எல்லா டவுட்ஸுமே வந்து இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பெஷல் அண்டி தரிசனமும் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மாதத்துக்கும் சேர்த்து வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஏப்ரல் மே ஜூன். ஸோ இந்த 3 மாதத்துக்கும் சேர்த்து வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து சம்மர்ல வந்து ஹாலிடேஸ் வெகேஷன்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணுவீங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ மே மாதம் மோஸ்ட்டாக அந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஹாலிடேவாக இருக்கும், நிறைய பேர் வந்து பிளான் பண்ணுவீங்க வெளியே போகிறதுக்கு. ஸோ அதனால முன்னாடியே வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி, என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சேவா எலக்ட்ரானிக் டிப் மூலயமா சேவா வந்து நம்ம புக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதள பாத, பத்மாராதனா, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை கிட்ட போயிட்டு பார்க்கக்கூடிய சேவா. இந்த சேவாஸ்க்கான புக்கிங், அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 20ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்குள்ளே நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா, ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா, மார்ச் 22ஆம் தேதி 12 மணிக்கு ரிசல்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் லக்கை பொறுத்து தான் வந்து டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த சேவாவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு மெசேஜ் வந்து வரும். இந்த மாதிரி சேவா வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, பேமெண்ட் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸோ இல்லை இமெயில் மூலயமாவோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்துவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் tirupathibalaji.ap.gov.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் எந்த லாகின் ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த லாகின் ஐடி போட்டு ஒரு 12 மணிக்கு மேலே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, மார்ச் 22ஆம் தேதி 12 மணிக்கு மேலே வந்து செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மெசேஜ் வந்து வரும். ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கான எந்த சேவாக்கு நீங்கள் செலக்டாக இருக்கீங்களோ அந்த சேவாக்கான பேமெண்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டுவீங்க. ஸோ ஒரு ஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு தான் இது வந்து புக் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு சேவாஸ்க்கு வந்து பக்தர்களை வந்து அலோவ் பண்ணி. ஸோ ஏப்ரல் மாதத்துலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் டீட்டெயில்ஸ் வந்து போட்டு உள்ளே போய்க்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு லாகின் டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னா, இங்கே நியூ யூசரில் சைன்அப் கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு லாகின் டீட்டெயில் ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு இப்போ நீங்கள் உள்ளே போயிடணும். ஸோ லாகின் பண்ணி உள்ளே வந்தவுடனே உங்களுக்கு சர்வீசஸில் இங்கே சேவா எலக்ட்ரானிக் டிப்புன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படிச்சுட்டு நீங்கள் டிக் அக்ரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து போகும். ஸோ இதில் வந்து உங்களோட புக்கிங்க்கான டீட்டெயில்ஸ் வந்து போடுவீங்க. மோஸ்ட்டாக ஆதார் கார்டு வச்சு புக் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ 2 பேருக்கு வந்து புக் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும், நேமு, ஆதார் கார்டு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். போட்டுட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஓகே கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து சேவா வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப் மூலயமா எந்தெந்த சேவான்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன். சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதள பாத, பத்மராதனா, அப்புறம் நிஜபாத தரிசனம். ஸோ இது எல்லாத்துக்குமே எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றதும் கீழே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் சேவாக்கான டைமிங்ஸும் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் டேட் வந்து இங்கே இருக்கும், சூஸ் டேட் சொல்லிட்டு. ஸோ இந்த கேலண்டர் நீங்கள் ஸோ எல்லா சேவாஸுமே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டேட் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ டேட்ஸ்லேயும் வந்து செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த சேவா கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ குறிப்பிட்ட சேவா தான் வேணும் அப்படின்னா அந்த சேவாக்கு மட்டும் டிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கேலண்டர் கிளிக் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும், choose your dates for seva அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இங்கே செலக்ட் ஆல் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆல்ன்றது கொடுத்துட்டு எந்த டேட்ஸுக்கு வேணாலும் டிக்கெட் கிடச்சா பரவாயில்ல அப்படின்றவங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கிட்ட ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ கரெக்டாக காலையில் 10 மணிக்கு தான் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 20ஆம் தேதி 10 மணிக்கு மேலே 22ஆம் தேதி 10 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு
லாகின் திருப்பதி பாலாஜி டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் இன் இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டு லாகின் பண்ணிவிட்டு எங்கள் சேவா எலக்ட்ரானிக் டிப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுட்டு மோஸ்ட்டாக ஆதார் கார்டு வச்சு வந்து புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவா வந்து செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ எல்லா சேவாவுமே வந்து செலக்ட் பண்ணி டேட்ஸும் செலக்ட் ஆல் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் புக் ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கணும். அவ்வளோதான். 22 மதியானம் 12 மணிக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் மூலமா வரும். ஸோ இதுதான் வந்து பெருமாளை கிட்ட போயிட்டு பார்க்கக்கூடிய சேவாஸ் ரெஜிஸ்டர் பண்ணி டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ அடுத்து வந்து ஊஞ்சல் சேவா, கல்யாணோற்சவம், சரஸ்ர தீபாலங்கார சேவா, இந்த சேவாஸ்க்கான புக்கிங் வந்து காலையில் நாளை காலையில் 10 மணிக்கு நீங்கள் டைரெக்டாகவே புக் பண்ணிக்கலாம். ஓகே, கல்யாணம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கல்யாணோற்சவம் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு கல்யாணம் பண்ணுறது வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சுவாமியை வந்து ஊஞ்சல் மண்டபத்துக்கு கொண்டு வந்து வச்சு அந்த கண்ணாடி மாளிகையில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து நமக்கு காட்சி அளிப்பார். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஊஞ்சல் சேவா. சுவாமி தரிசனம் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் போல் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணிட்டு கல்யாணம் முடிஞ்சோடனே சுவாமி வந்து ஊஞ்சல் மண்டபத்துக்கு வருவாராங்க. ஸோ அங்கே வந்து நம்ம சுவாமி வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த மாதிரி வெளியே மண்டபத்தில் நடக்கக்கூடிய சேவாஸ், சரஸ்வ தீபாலங்கார சேவா, ஊஞ்சல் சேவா, கல்யாணோச்சம், இது எல்லாமே வந்து நீங்கள் டைரெக்டாகவே புக் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் புக் பண்ணுறதுக்கு இதுவும் வந்து நாளைக்கு காலையில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் புக் பண்ணுறதுக்கு இங்கே இதே மாதிரி திருப்பதி பாலாஜி டாட் ஏபி டாட் ஜிஓபி டாட் இன் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வந்துட்டு லாகின் பண்ணிவிட்டு சர்வீசஸில் இங்கே சேவாவில் ஸ்ரீவாரி சேவா திருமலான்னு இருக்கும், அந்த ஸ்ரீவாரி சேவா திருமலாவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து செலக்ட் சேவா இருக்கும். ஸோ இந்த சேவாவில் நீங்கள் ஊஞ்சல் சேவா வேணுமா, இல்லைனா சரஸ்வ தீபாலங்கார சேவா வேணுமா, அர்ச்சித பிரம்மோற்சவம் சேவா வேணுமா, கல்யாணோற்சவம் வேணுமான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதிலே வந்து டைமும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த டைமில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஊஞ்சல் சேவா வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த சேவா வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நாளைக்கு ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்துக்குமே வந்து சேவாஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதத்துக்கு வேணுமோ அந்த டேட், எந்த மாதத்துல எந்த டேட்டுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து புக் பண்ணலாம் ஒரு ஐடியிலேருந்து. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும், அதை போட்டுட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எப்போயுமே புக் பண்ணுற மாதிரி தான். நார்மலாக நம்ம வர்ச்சுவல் சேவா புக் பண்ணிட்டு தான் தெரிஞ்சிருக்கோம், நார்மலாக எப்படி புக்கிங் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து இதுவும் வந்து புக் பண்ணுவோம். ஸோ இது வந்து நீங்கள் சேவாவில் போயிட்டு ஸ்ரீவாரி சேவா திருமலான் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் புக் பண்ணுவீங்க. இப்போது அடுத்து வந்து 300 ரூபாய் தரிசனம் டிக்கெட் வந்து என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்த மாதத்துக்கான 300 ரூபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் டிக்கெட் வந்து 21 மார்ச் 21 காலையில் 9 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் மே மாதத்துக்கு மார்ச் 22 காலையில் 9 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து மே மாதம் வெக்கேஷன் வந்து டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவீங்க. ஸோ மார்ச் 22 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க காலையில் 9 மணிக்கு, கண்டிப்பாக வந்து புக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜூன் மாதத்துக்கு மார்ச் 23 காலையில் 9 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் தரிசனம் டிக்கெட். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சேவா எலக்ட்ரானிக் டிப் வந்து எப்படி புக் பண்ணோம், ஸோ சுவாமியை கிட்ட போயிட்டு பார்க்கக்கூடிய சேவாஸ் வந்து எப்படி புக் பண்ணணும், சேவா எலக்ட்ரானிக் டிப் மூலயமா எப்படி புக் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தோம். அண்ட் அடுத்து இந்த ஊஞ்சல் சேவா, சரஸ்வ தீபாலங்கார சேவா, அர்ச்சித பிரம்மோற்சவ சேவா, ஜென்ரல் சேவாஸ் எப்படி புக் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து 300 ரூபீஸ் டிக்கெட் வந்து என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, ஸோ எப்படி புக் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் புக்கிங்லேயும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் வந்து ஃப்ரீ தரிசனம் டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. மோஸ்ட்டாக ஃப்ரீ தரிசனம் வந்து ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது டவுட் தான், பிகாஸ் இப்போ வந்து ஆஃப்லைனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கே டைரெக்டாக திருப்பதிக்கு போயிட்டு கீழே ஸ்ரீனிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது, அண்ட் பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். அண்ட் மெயினாக கோவிட் கைட்லைன்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக 2 டோஸ் வேக்சினேஷன் போட்டால் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகணும். அண்ட் மாஸ்க் வந்து கம்பல்சரி. ஸோ க்யூ லைன்லேயும் வந்து கண்டிப்பாக டிஸ்டன்சிங் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.